7000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாபெரும் தர்ம யுத்தம். யுத்தத்தோட முடிவுல ஜெயிக்க போறது யாரு? கடவுளா இல்ல மனிதனா? ராமனா இல்ல ராவணனா? ராமாயண குறிப்புகள் படி வாலிய மறைமுகமா தாக்கியும் துரோக மூலமா ராவணனை வீழ்த்தியும் ராமனுக்கு பின்னாடி தர்மம் இருக்குன்னா, நேருக்கு நேர் ராமனை எதிர்த்து 13 நாள் சண்டை போட்ட ராவணனுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ராமாயணத்தையே நீ கேள்வி கேட்கிறியான்னு அப்படின்னு என்ன நீங்க கேட்காதீங்க. இந்த காணொளிய முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க, யார் நல்லவன், ராமனா ராவணனா? வெல்கம் டு டாபிக் இன்ஃபோ தமிழ். வால்மீகி எழுதின இதிகாச காவியம்னு இப்போ வரைக்கும் பலவித மக்களால் நம்பப்படுற ராமாயணத்தோட குறிப்புகளை வச்சு இந்த கதையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு, இந்த கதையை சொல்கிற இடத்துல நான் இருக்கேன், அதே மாதிரி இந்த கதையை கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையோட சரியான நியாயமான தீர்வை நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. ராமர் ராவண யுத்தத்துக்கு முழு காரணம் ராவணன் சீதையை கடத்தி இலங்கையில் இருக்கிற அசோகவனத்தில் சிறையில் வச்சது தான் இந்த போருக்கான காரணம்னு நிறைய மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இது உண்மையான காரணம் இல்லை. ராமாயண கதையோட சாராம்சம் படி ராமர் அயோத்தியாவோட இளவரசர். ராமரோட அழகும் பண்பும் திறமையும் கூடவே வீரத்திலையும் சிறந்தவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடவுளோட மனித பிறவின்னு ராமர் சொல்லலாம். ராமருக்கு சீதையை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ்கிற நேரத்தில் சில காரணத்தினாலையும் சில சூழ்ச்சினாலையும் 14 வருஷம் வனவாசம் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. ராமரும் சீதையும் வனவாசம் போகிற நேரத்தில் ராமரோட இணைப்பிரியாத சகோதரன் லக்ஷ்மணனும் ராமரோட வனவாசம் போகிறாரு. 7 வருஷம் காட்டில் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஒரு நாள் சூர்ப நகை ராமர் வாழ்கிற இடத்துக்கு காட்டு வழியில் போகும்போது ராமனை எதர்ச்சியாக பார்க்குறா. ராமனோட அழகை ரசித்த சூர்பநகை தன்னோட காதல் கலந்த ஆசையை ராமர்கிட்ட சொல்கிறா. சூர்பநகை ராமர் சீதையை கல்யாணம் பண்ணதையும் கூடவே தான் ஏகபத்தினி விரதம் இருக்கிறதையும் சூர்பநகைகிட்ட சொல்கிறாரு ராமர். இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த லக்ஷ்மணன் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் கூர்மையான வாளால் சூர்பநகையோட மூக்கு பகுதியை வெட்டிட்டுறாரு. வழி தாங்க முடியாத சூர்பநகை கதறி அழுததில் அவளோட அழுகை கலந்த அலறல் சத்தம் இலங்கையில் இருக்கிற ராவனோட அரண்மனையில் ஒழிக்க ஆரம்பிக்குது. வெட்டப்பட்ட மூக்கோட ரத்தமும் அவளோட கண்ணீரும் தரையில் சிந்தியபடியே தன்னோட அண்ணனான ராவணன் கிட்ட அவளுக்கு நடந்த கொடுமையை சொல்லி வழியில் அழுது துடிக்கிறா சூர்பநகை. யார் இந்த ராவணன்? மருத்துவன், மாயக்காரன், பாசக்காரன், பராக்கிரமன், இசை பிரியனவன், பதி விரதனவன், புறமுதுகு காட்டாதவன், நெஞ்சுறும் பொருந்தியவன், தஞ்சம் என வந்தோருக்கு சொந்தம் என ஆனவன், பஞ்சம் இல்லாதவன், வாஞ்சையோடு பிரதிகள் போற்று கொற்றனவன், ஈடு இணையில்லா ராவணனவன், உன் இறைவனுக்கும் மேலானவன் லங்கேஸ்வரன் ஆகிய இம் ராவணனவன். ராவணன் தீவிர சிவபக்தன். சிவபக்தியில் ராவணனை மிஞ்ச இங்கே வேற யாருமே கிடையாது. 10 கலைகளிலுமே சிறந்தவன் அவன். ஆடல் கலை, பாடல் கலை, இசைக்கலை, கட்டிடக்கலை, ஜோதிடக்கலை, வானியல் சாஸ்திரம், சித்த மருத்துவம், போர்க்கலை, சமையல் கலை, மனோதத்துவம், இத்தனை கலைகளில் ராவணனை அடிச்சிக்க வேற யாருமே கிடையாது. குறிப்பாக இசைக்கலையில் சிவனை மகிழ்ச்சி படுத்த தன்னோட கையில் உள்ள நரம்புகளை அறுத்து வெளியே எடுத்து அது மூலமாக சாமகானம் இசையை இசைச்சு சிவனை மகிழ்ச்சி படுத்தி ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினார் ராவணன். அதில் இருந்து இப்போ வரைக்கும் ராவணனுக்கு லங்கேஸ்வரன் அப்படிங்கிற பட்டமும் பேரும் இருக்குங்கிறத யாராலையும் மறுக்க முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட ராவணனோட சகோதரிக்கு இப்படி ஒரு நிலைமையும் அவளோட வேதனையும் ஒரு அண்ணனாக ராவணன் பார்க்குறப்போ அவனோட கோபம் உச்சத்துக்கு போகுது.
சிவந்து போன கண்ணோடையும் கோவத்துல துடிச்சு எழுந்த நரம்போடையும் புஷ்பக விமானத்துல ராமர் இருக்கிற இடத்துக்கு பறந்து போய் சீதைய புஷ்பக விமானத்துல கடத்தி ராவணன் இலங்கைக்கு போறார். ராவணனோட எண்ணம் தன்னோட சகோதரிய அதுவும் ஒரு பெண்ண ஒரு ஆண் தாக்குனது எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாத செயல்னு சீதையை கடத்தினது மூலமா ராமருக்கு மறைமுகமா சண்டைக்கு அழைப்பு விடுக்கிறாரு ராவணன். சீதை புஷ்பக விமானத்துல போகும்போது தன்னோட நகைகளை கீழே போட்டு ராமருக்கு அவ போற திசையை அடையாளப்படுத்துறான். ராவணன் புஷ்பக விமானத்துல இலங்கையை அடைஞ்சதும் தன்னோட அசோக வனத்துல சீதையை சிறை வைக்கிறாரு. ஒரு பெண்ணை தனியா சிறையில வைக்க கூடாதுன்னு சீதைக்கு துணையா தன்னோட உறவினர்களை உள்ள பெண்களை அசோக வனத்துல சீதை கூட தங்க வைக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் ராமரும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி பயணிக்க சீதையோட நகையை கண்டுபிடிச்சி அந்த திசையிலேயே போறாங்க. சீதைய எங்க தேடியும் கிடைக்காத நிலையில ராமர் கனத்த இதயத்தோட கண் கலங்கி இருக்கிற நேரத்துல கிஷ்கிந்தையை சேர்ந்த வானர கூட்டத்துக்கு ராமர் லக்ஷ்மணன் உதவி செய்யறாங்க. வாலி அப்படிங்கிற பலசாலியான வீரபலிய மறைமுகமா ராமர் தாக்கி வாலி கிட்ட இருந்த கிஷ்கிந்தையை மீட்டு அவரோட தம்பியான சுக்ரீவர் கிட்ட கொடுக்கிறாரு ராமர். ராமர் செஞ்ச உதவிக்காக சுக்ரீவனோட படைகள்ல இருந்த வானரங்களை ராமருக்கு உதவி செய்ய அனுப்புனாரு சுக்ரீவர். ராமர் லக்ஷ்மணன் அனுமன் எல்லாரும் சேர்ந்து சீதை இருக்கிற திசையை நோக்கி போறாங்க. அப்போதான் ராமர் இருக்கிற இடத்துல இருந்து இலங்கைக்கு போறதுக்கு இடையில கடல் இருக்குன்னு தெரிய வருது. பக்கத்துல இருந்த உயரமான மலை மேல ஏறி ராமரும் லக்ஷ்மணனும் இலங்கையை பாக்குறாங்க. அப்போ லக்ஷ்மணன் கிட்ட ராமன் சொன்ன வார்த்தைகள், லக்ஷ்மணா, அயோத்தியாவோட அழகு வர்ணிச்ச புலவர்கள் யாரும் இலங்கையை கண்டதில்லை போலும். இவ்வளோ செல்வ செழிப்பா பசுமையா இருக்கிற நகரத்தை நானே இப்போதான் காண்கின்றேன். இந்த அழகான நகரத்தை ஆட்சி செய்கிற அந்த அரசனுக்கான என் கண்கள் அழைப்பா இது லக்ஷ்மணா. ஆமா, ராமர் சொன்னது போல இலங்கையில ராவணனோட ஆட்சி நடந்த காலம்தான் இலங்கையோட பொற்காலம்னு சொல்லப்படுது. தமிழ் மன்னனான ராவணன் ஆட்சி காலத்துல மக்கள் எல்லாரும் செல்வ செழிப்போட மன நிறைவோட வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அனுமன் கடலை தாண்டி இலங்கையோட அழகை கண்டு வியக்கிறாரு. அதே நேரத்துல ராவணனோட படைபலத்தை கண்டு ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா ராவணனோட படைகள் பிரம்மாண்டமா இருக்கு. குதிரைப்படை, யானைப்படை, கப்பர் படைன்னு எல்லாத்தையும் பார்த்து வியக்கிறாரு. அனுமன் எவ்வளோ பெரிய பலசாலி, ஆனா அவரே ராவணோட படைபலத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு இதை எப்படி ராமன் கிட்ட சொல்றதுன்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. அப்போதான் அனுமன் ராவணோட கோட்டையில நுழைஞ்சி ராவணுக்கு முன்னாடி நின்று ராமருக்கு ஆதரவா பேசுறார். ராவணா, என் பிரபு ராமரின் மனைவியான சீதையை கடத்தி பெரும் தவறு இழுத்து விட்டாய். என் ஸ்ரீராமர் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதனால் நீயாகவே முன் வந்து சரணடைந்து விடு ராவணா. எனக்கே சவால் விடுக்கிறாயா? என்னுடைய ஒரு பாணத்தை கண்டு அந்த இந்திரன் தலை திரித்து ஓடுவான், புரிகிறதா? நீ எனக்கு உயிர் பிச்சை போடுகிறாயா? இந்த ராவணனை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? அந்த கைலாசத்தில் குடிக்கொண்டிருக்கும் மூன்று லோகத்தையும் கட்டி காக்கும் சிவனின் பக்தன் இந்த ராவணன். இந்திரன், சந்திரன் என்று அனைத்து தேவர்களையும் அடிபணிய வைத்து நடுநடுங்க வைப்பவன் இந்த ராவணன். சக்கரவர்த்தி, மாவீரன், லங்கேஸ்வரன் எனும் இந்த ராவணன் எதற்கும் துணிந்தவன் என்று உன் ராமனிடம் போய் உரக்கச் சொல். போருக்கு நான் தயார் என்று. ராமர், லக்ஷ்மணன், அனுமன் எல்லாரும் வானர படைகளோட உதவியோட இலங்கைக்கு உள்ள நுழைய போர் மேகம் சூழ்ந்து அமைதியான காற்று வீச ஒட்டுமொத்த வானர படைகள்ல இருந்து அனுமன், லக்ஷ்மணன், ஏன் ராமன் வரைக்கும் திகச்சு போறாங்க. ஏன்னா ராமனுக்கு முன்னாடி நிற்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த சிவனோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ராட்சச தோற்றத்துல நிற்கிற ராவனோட படைகள். நிலம் அதிர அளவுக்கு ரெண்டு படைகளோட யுத்தம் ஆரம்பிக்குது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் வானரங்கள் யுத்தத்துல சாகுறாங்க. அம்பு, ஈட்டி, வாள்னு நிறைய ஆயுதங்கள் போர் வீரர்களோட ரத்தத்தை பூமியில சிந்த வைக்குது. அனுமனோ ராமனோ லக்ஷ்மணனோ ராவண படைகள்ல உள்ள வீரர்களை அழிக்க அப்போதான் மிகப்பெரிய வீரனான ராவனோட தம்பி கும்பகர்ணன் ராவண படைகளை வழி நடத்தி வானர படைகளை துவம்சம் செய்கிறாரு. ஆனா கும்பகர்ணனுக்கு முன்னாடியே தெரியும் ராவணனோட அழிவு காலம் இதுதான். தெரிஞ்சும் தன்னோட அண்ணனுக்காக போர்ல யுத்தம் செய்கிறாரு கும்பகர்ணன்.
ராமனோட சக்தி வாய்ந்த பாணம் கும்பகர்ணனை தாக்க மண்ணில் சரிஞ்சு விழுகிறாரு கும்பகர்ணன். ராவணனோட அழிவு காலம் இதுதான் தெரிஞ்ச ராவணனோட ரெண்டாவது தம்பியான விபீஷணன் ராம லக்ஷ்மணோட போய் சேர்ந்துடுறாரு. ஏன்னா கும்பகர்ணன் போர்ல இறந்ததுக்கு அப்புறம் ராவண படைகளை வழி நடத்த ராவணனோட மகனான இந்திரஜித் களத்துல இறங்கினாரு. இந்திரஜித் படைகளை வழி நடத்தின ரெண்டு நாள்ல ராம லக்ஷ்மணனை நாகாஸ்திரம் மூலமா ஈஸியா தாக்கி ரெண்டு பேரையும் நிலக்கொலைய வச்சு போர்க்களத்துல சாச்சிடுறாரு. அனுமனோட உதவியால ராம லக்ஷ்மணன் உயிர் பிழைச்சி மீண்டு வந்ததுனால எரிச்சல் அடைஞ்ச இந்திரஜித் போர்ல ஜெயிக்க சக்தி வாய்ந்த ஆயுதம் செய்ய ஒரு பிரத்யேக யாகத்தை செய்யறதுக்காக ஒரு பொய்யான சீதையோட தலைய ராமனுக்கு அனுப்பி ராமனை திசை திருப்புறாரு இந்திரஜித். சீதையோட வெட்டப்பட்ட தலையை பார்த்த ராமன் கனத்த இதயத்தோட போர்க்களத்துல கதறி அழுகிறாரு. இதையெல்லாம் பார்த்த விபீஷணன் ராமன் லக்ஷ்மணன் கிட்ட, லக்ஷ்மணா, ஒரு பெண்ணை தாக்கும் அளவிற்கு என் அண்ணனோ என் குடும்பமோ மோசமானவர்கள் அல்ல அப்படின்னு லக்ஷ்மணனை குத்தி காட்டுறார் விபீஷணன். அடுத்து ராமர் கிட்ட விபீஷணன் பேசும்போது, ராமரே, என் அண்ணன் ராவணனுக்கு மறைமுகமாக தாக்கி பழக்கம் இல்லை, நேரடியாக எதிரியை எதிர்ப்பு வந்தான் என் அண்ணன் ராவணன் அப்படின்னு ராமர் வாலியை மறைமுகமாக தாக்கின விஷயத்த சொல்லி காட்டுறார் விபீஷணன். இது சீதையோட பொய்யான தலையின்னு சொல்லி இந்திரஜித்தோட பிரத்யேக யாகத்தையும் சொல்லி அந்த யாகத்தை தடுத்து நிறுத்த ராமன் கிட்ட யோசனைகளை சொல்றாரு விபீஷணன். இந்திரஜித் செய்யற யாகத்தோட விதிகள் படி அந்த யாகத்தை யாரு தடுத்து நிறுத்துறாங்களோ அவங்க கையால தான் இந்திரஜித்துக்கு மரணம் ஏற்படும். லக்ஷ்மணன் அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தினதுனால அடுத்த நாள் போர்ல லக்ஷ்மணன் இந்திரஜித்தை தாக்குனதுல இந்திரஜித்தோட தலை இல்லாத சரீரம் மண்ணில் விழுகுது. தன்னோட தம்பியான கும்பகர்ணனோட வீழ்ச்சி, பெற்றெடுத்த மகனான இந்திரஜித்தோட தலை இல்லாத சரிதம், கூடவே இருந்து முதுகலை குத்தி துரோகம் பண்ண தன்னோட ரெண்டாவது தம்பியான விபீஷணன், இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் ராவனோட மனசுல அலைப்பாயிற நேரத்துல அடுத்த நாள் தன்னோட மொத்த படைகளுக்கு முன்னாடி ராவணன் நின்று கருமேகங்கள் சூழ மதம் கொண்ட யானை மாதிரி வானர படைகளை அடிச்சு தம்சம் செய்கிறாரு ராவணன். ராவணனும் ராமனும் நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய்கிறாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு தமிழ் மன்னன் ஒரு கடவுளையும் எதிர்த்து சண்டை போடுறாரு. அப்போதான் ராவணன் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்படுறாரு. இப்படிப்பட்ட வீரனோட சண்டை போடுறத நினைச்சியும் ராமன் போர் செய்யற முறைய சீதர் பார்த்துருந்தா எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சு இருப்பான்னு நினைச்சியும் வருத்தப்படுறாரு ராவணன். ஒரு கட்டத்துல ராமனோட சக்தி வாய்ந்த பாணம் ராவணனோட தோலை தொளைச்சி சதைய கிழிச்சு எலும்புகளையும் தாண்டி வெளியே வந்து விழுந்தது. ராமனோட அம்பு மட்டும் இல்லை, ராவணனோட குருதியும் அவனோட சரீரமும் இந்த மண்ணில் முதல் முறையாக விழுகுது. உயிர் பிரிகிற நேரத்தில் ராவணனோட கடைசி நிமிஷத்தில் ராவணன் யோசித்தது ஒன்று மட்டும்தான், தன்னோட தங்கச்சியான சூர்ப்ப நகையோட அவமானம். அந்த அவமானத்துக்கு காரணமாக இருந்த கடவுளையே எதிர்க்க துணிஞ்ச அந்த கருநிறம் உடைய தமிழ் மன்னனோட வீரத்தை என்னன்னு சொல்கிறது. அப்போ தான் ராமன் லக்ஷ்மணன் கிட்ட, லக்ஷ்மணா, ராவணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் சொன்னதும் லக்ஷ்மணன் ஒரு நிமிஷம் ஆடி போகிறான். அப்போது லக்ஷ்மணன் கிட்ட ராமன் சொன்னது, லக்ஷ்மணா, இந்த போர்க்களத்தில் பரிசுத்தமான வீரன் நீயோ நானோ கிடையாது, அங்கே படுத்து இருக்கிற ராவணன் மட்டும்தான் நேர்மையான உண்மையான வீரன் அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட ராமன் சொல்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ராவணன் ராமரை பாராட்டுறது ஒரு விஷயமே இல்லை, ஆனால் ராமர் ராவணனை பாராட்டுறது சாதாரண விஷயமும் இல்லை. அங்கே தான் அந்த தமிழ் மன்னனோட வீரத்தை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கடைசியாக லக்ஷ்மணனுக்கு ராவணன் மூணு உபதேசங்களை சொல்கிறாரு. ஒன்று, நல்ல விஷயங்களை தூய்மையான மனதோடு செய், தவறான விஷயங்களை எப்படியாவது காலம் கடத்தி செய்யாமல் இரு. ரெண்டு, உன்னோட தீர்க்கமான கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வரும்போது அதை ஏற்றுக்கிட்டு உன்னை மேம்படுத்திக்க. மூணு, எப்போதுமே உன் கூட இருக்கிற நண்பர்களையோ உறவினர்களையோ நீ பகச்சிக்காத, ஏன்னா அவங்க மட்டும்தான் உன்னை வீழ்த்த முடியும்னு மறைமுகமாக தன்னோட தம்பி விபீஷணன் பண்ண துரோகத்தை சொல்லி காட்டுறாரு. ராவணன் இறந்ததுக்கப்புறம் சீதையை மீட்டு அயோத்தியாவுக்கு திரும்புகிறாங்க ராமரும் சீதையும். ராவணனோட கட்டுப்பாட்டில் இருந்த சீதையோட கற்பில் அயோத்திய மக்களுக்கும் ராமருக்கும் சந்தேகத்தை ஏற்படுது. சீதையை தீயில விழுந்து கற்பை நிரூபிக்க சொல்கிறாங்க. சீதையும் தீயில விழுந்து எந்த காயமும் இல்லாமல் வந்ததும் அங்கே நிரூபிக்கப்பட்டது சீதையோட கற்பு மட்டும் இல்லை, ராவணனோட கண்ணியமும் கட்டுப்பாடும் தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தன்னோட சகோதரியை அவமானப்படுத்தினதுனால கடவுளையே எதிர்த்து சண்டை போட்ட ராவணன் கெட்டவனா, தன் மனைவி மேலே சந்தேகப்பட்டு தீயில விழுந்து கற்பை நிரூபிக்க சொன்ன ராமன் நல்லவனா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போர் ஏற்பட காரணமாக இருந்த லக்ஷ்மணன் ஒரு பெண்ணை தாக்குனது ஒரு ஆணுக்கு அழகான செயல் இல்லை,
அதே மாதிரி ராவணனோட முதுகுல குத்தி துரோகம் பண்ணி எதிரி கூட சேர்ந்த விபீஷ்ணன் செஞ்சது நியாயமும் இல்லை. இவங்க பண்ண தப்புக்காக ஒரு தமிழ் மன்னன் தன்னோட ராஜ்யத்தை இழந்து தன்னோட மகனை இழந்து கடவுளோட சண்டை போட்டு உயிர் விட்ட ஒரு இலங்கையின் அரசன் ராவணன் எந்த விதத்திலையும் கெட்டமா அப்படிங்கிற சாயத்தை பூச முடியாது, பூசவும் விட முடியாது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற யுத்தத்தில் கடவுள் தான் ஜெயிப்பார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த கடவுளையே எதிர்த்த ராவணனோட வீரத்தை என்னன்னு சொல்கிறது? இந்த கதையை கேட்ட நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு ராவணனோட இந்த கதை பிடிச்சிருந்தால் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வரலாறை நாம தான் மீட்டெடுக்கணும். மறக்காமல் நம்ம டாப்பை இன்ஃபோ தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கப்படும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாப்பை இன்ஃபோ தமிழன். நன்றி, வணக்கம் மக்களே.